மதுரை சித்திரை திருவிழாவில் மண்டூக முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் வழங்க கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். அவர் பேசலாம். ரஃபீக் ராஜா, விவரம் என்ன? சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனை தொடர்ந்து பல்வேறு உற்சாகிப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குறிப்பாக திருக்கல்யாணம் நடைபெற்றது, சாமி தேரோட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் சித்திரை பதிக்கும் வைகை ஆற்றில் இயங்கும் விழாவிற்காக அழகன் கோவிலிலிருந்து கண்டலகர் நடந்திருந்தால் இவரை வலை நெடுகிலும் மக்களை தீபத்தில் இருந்து எதிர் சேவை நேற்று அதிகாலை ஐக்கிய ஆற்று கள்ளழகர் இறங்கி பக்தர்களுக்கு அருந்தளித்தார். இதில் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று வீர வசந்தராயர் திருமணம் வீர வசந்தராயர் மண்டபத்திற்கு வந்த கள்ளழகர் அங்கு இரவு தங்கினார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது வண்டியூர் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதற்காக பல்வேறு மண்டலப்படிகளில் பாடையில் இருந்து ஒவ்வொரு மண்டலப்படியாக எழுந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கல்லூரை கண்டு அழகருக்கு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்துதான் இந்த சம்பவம் தேரூர் மைய மண்டபத்தில் தற்போது கல்லழகர் வந்து கருத வாகனத்தில் அருள்வளித்துள்ளார். குறிப்பாக இந்த மைய மண்டபத்திற்கு 62 ஆண்டுகளுக்கு பின்பாக தற்போது மைய மண்டபத்தின் தொகுதியில் இருந்து பக்தர்களுக்கு அருள்வளிப்பதாக கூறப்படுகிறது. இவருடைய முக்கிய நிகழ்ச்சி என்பது இங்கு இருக்கக்கூடிய சதஸ்ரீ முனிவர் மண்டல சாபம் பெற்று தவளையாக இருக்கிறார். இவருக்கு சாபம் விமர்சனம் வழங்குவதற்காகத்தான் தற்போது கள்ளழகர் இங்கு வந்திருக்கிறார். தற்போது அந்த நிகழ்ச்சி தான் தொடர்ந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கள்ளழகர் நேராக சென்று அந்த தபசு முடிவுக்கு சாப விமர்சனம் அளிக்கின்றார். அதனை தொடர்ந்து கள்ளழகர் மீண்டும் அண்டியூர் வழியாக ராமராஜபுரியை அறிகிறார். ராமராஜபுரியில் இன்று இருந்து கள்ளழகருக்கு தசாவதார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.